Abirami. இந்த வயசுல கண்ணும் மனசும் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது. அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சின்றேதான் இருக்கும். காதல் கத்திரிக்கானு பசங்க திசை மாறி போறதெல்லாம் இந்த வயசுலதான். நாம தான் கடிவாளம் போட்டு மனசையும் கண்ணையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். மனசு போற போக்குல நம்ம போயிட்டு இருந்தோம்னா அதர பாதாளத்துலதான் போய் விழுவோம். அதை புரிஞ்சு நடந்துக்கோ. எனக்கு புரியுதுக்கா, ஆனா தயவு செஞ்சு நீங்க என்ன சந்தேகப்படாதே. எந்த காலத்திலயும் எந்த சூழ்நிலையிலயும் என் தோப்பனார் தலைகுனிச்சு நிக்கிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். இப்ப என் அப்பா ஸ்தானத்துல நீங்களும் அத்தும் பேரும் தான் இருக்கேள். உங்க பேரு கெடுக்கிற மாதிரியோ நீங்க அவமானப்படுற மாதிரியோ எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேங்கா. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நான் என் உயிரியே விட்டுடுவேங்கா. என்ன நம்புங்கக்கா. சி அசடு, இதுக்கு போய் என் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. நான் உன் மேல சந்தேகப்படலடி. உன்னால மத்தவா யாருக்கும் சங்கடம் வரக்கூடாதுங்கிற அக்கறையில தாண்டி பேசுறேன். உன் மேல நேக்கு முழு நம்பிக்கை இருக்கு. போ, போய் முகம் அலம்பிட்டு வா. போ, உனக்கும் சேர்த்து நான் காஃபி போட்டு வைக்கிறேன். போ போ. எனக்கு கலெக்டர் மாதிரியே இருக்காங்கன்னு இவன் சொல்றான் சார். ஒருவேளை ஜெயராமனும் அவங்கள கலெக்டர்னு நினைச்சு நாம தேடிட்டு இருக்கிற அந்த பென் டிரைவ் அவங்க கிட்ட கொடுத்துருக்கலாம் இல்லையா சார்? சார், அவங்கள தேடி கண்டுபிடிச்சு விசாரிச்சா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் சார். என்ன சொன்ன? கலெக்டர் அம்மா ஆட்டோல வரத்துக்கு வாய்ப்பே இல்லை சார். ஜெயராம தப்பிக்கிறதுக்காக ஆட்டோல ஏறினப்பதான் பென் டிரைவ கலெக்டர் கிட்ட கொடுத்ததா சொன்னான். அன்னைக்கு அந்த ஆட்டோல போனது இவன் பார்த்த லேடியா கூட இருக்கலாம் இல்லைங்களா? அவங்கள கலெக்டரா நினைச்சுக்கிட்டு அந்த ஜெயராம் பென் டிரைவ் அவங்க கிட்ட கொடுத்துருக்கலாம் இல்லையா? இல்லடா, இல்ல இல்ல, அதை என் அம்மாவே பார்த்திருக்காங்க. அன்னைக்கு இருந்தே சரண்யா என்னை பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. ஜெயராமனை எனக்கு தெரியுமான வேற கேட்டிருக்கா. உங்க எல்லாரையும் விட ஜெயராமனுக்கு என் மனைவிய நல்லாவே தெரியும். அவளை பார்த்து தான் கொடுத்தேன்னு அவன் தீர்மானமா சொல்லிருக்கான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் பென் டிரைவர் சரண்யா தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கா. அதுல எனக்கு எந்த குழப்பமும் இல்லை சார். கலெக்டர் அம்மா மாதிரி இருந்தாலும் அவங்கள வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க சார்? அப்படி ஒருத்தி எனக்கு கிடைச்சிட்டா அது எனக்கு ஜாக் பாட்ரா. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அடிக்கிறதா சொல்லுவாங்க. நான் ஒரே கல்லுல ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிடுவேன். எனக்கு ஒண்ணும் புரியல சார். முட்டாள் சரண்யா மாதிரி ஒருத்தி எனக்கு கிடைச்சிட்டானோ ஹாஸ்பிட்டல்ல வச்சு என் மனைவிக்கு பதில் அவளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவேன். அடுத்த நிமிஷமே என் மனைவிய சுமங்கலிய மேல அனுப்பிடுவேன். கலெக்டராவும் என் மனைவியாவும் சரண்யாவோட குளோனிங்க நடிக்க வைப்பேன். அதிகாரத்துல இருக்கிறவங்க நாம் ஆட்டி வச்சு ஆடுற பொம்மையா இருக்கணும்டா. அப்பதான் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். சரண்யா கலெக்டரா இருந்த வரைக்கும் என்னால சுதந்திரமா எதையும் செய்ய முடியல. அவன் பதவியின் நேர்மையை என்ன பயமுறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளவு அந்த பதவியில உட்கார வச்சுட்டா பேருக்கும் ஊருக்கும் தான் இவ கலெக்டர். ஆனா அந்த கலெக்டரையே ஆட்டி வைக்கிற அதிகாரம் நம்ம கையில இருக்கும். அதுக்கப்புறம் என்ன யாரும் அசைக்க முடியாது. சூப்பர் பிளான் சார். டேய், பிளான் பண்றது பெருசுலடா, அத கரெக்ட்டா செயல்படுத்தணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவங்கள நாம உடனடியா தேடி கண்டுபிடிக்கணும். மத்தவங்க கண்ணுல அவ சிக்கிறதுக்கு முன்னால அவன் நம்ம கஸ்டடியில வரணும். அவ சென்னையில தான் இருக்கா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. கேஷுவலா ஒரு கோயிலுக்கு வந்துட்டு போறானா, அவ அந்த ஏரியாவில தான் இருக்கணும். நம்ம ஆளுங்களை ரெண்டா பிரிச்சுக்க. ஒரு குரூப்பை கூட்டிட்டு போய் அந்த ஏரியா முழுக்க தேடு. உருக்கு தெரு எக்ஸ்டென்ஷன் எதையுமே விடாத. ஓகே சார், நான் இப்பவே வேலையை ஆரம்பிச்சிடறேன் சார். டேய், மத்தவங்களுக்கு அவளை பத்தி தெரியறதுக்கு முன்னால அவ எனக்கு வேணும்.
அவ மட்டும் நம்ம கைய விட்டு போயிட்டா ஜெயராமனும் சேட்டும் போன இடத்துக்கே உங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிருவேன். ஓகே சார், வர சார். வர சார். கோவில் கிட்ட நிறுத்துடா. ஆ என்னடா கோவில் கிட்ட வந்து நிறுத்த சொல்ற? உன் லவர் கிடைக்கணும்னு அங்க பிரதர்ஷனம் பண்ண போறியா? இல்லடா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா உனக்கு? நீ விசாரிக்கிற அளவுக்கு விசேஷமான நாள் இல்லையடா. ஆனா எனக்கு முக்கியமான நாள்டா, என்னால மறக்கவே முடியாத நாள். என் விஜயோட பிறந்த நாள்டா. அவ பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போயிடலாம். நீ சொன்ன அவசரமான வேலையை தானா? மேட்ரு முன்னாடி தெரிஞ்சிருந்தா உன்னை பாத யாத்திரை அமைச்சிருப்பேன். கோச்சுக்காத அமைச்சான், அவளை பற்றின ஃபீலிங்லேயே இருந்துட்டேன். அதான் அவளை பற்றி உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன். நல்லா பண்ணுறீங்கடா ஃபீலிங்கு. லவ் பண்ண என்ன அரலூஸ் ஆகிடுவீங்களா? நீ என்ன வேணாலும் சொல்லு. இப்போ நீ கோயிலுக்குள்ளே வரையா இல்லை எப்படியே கிளம்புறியா? வரேன்டா. காதலி கிடைக்கணும்னு நீ வேண்டிக்க, ஒரு காதலி வேணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்ளிகேஷன் சாங்ஷன் ஆச்சுன்னா கோவிலில் ஏதாவது பிக்கப் ஆகும்ல? போடா, போய் பைக்கை பார்க் பண்ணிட்டு வா. நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, பார்க் பண்ணிட்டு வரேன்டா. துர்கா தேவிக்கும் சரணமகம் பிரபத்திய சோழசர் காட்சியாதாரத்மே கன்னியாகுமரி தந்தோ துர்கே பிரஜோதயா. கடவுளே, என் விஜய் இங்கிருந்தா நல்லா இருக்கும். நான் அவளை தேடி இங்கே வந்திருக்கிறத நீ தான் அவளுக்கு தெரிய வைக்கணும். இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை நிறுத்தி நீ தான் அவளை என் கண்ணை காட்டணும். நானும் அவளை வாழ்க்கையில் ஒன்று சேரணும். அவள் இருந்த சந்தோஷத்தெல்லாம் நான் தான் மீட்டு தரணும். டேய், என்னடா பண்ணுற? டேய், பைத்தியமடா பிடிச்சிருக்கு. சாமிகிட்ட வேணலாண்டா, அதுக்கு நீ இப்படியா? டேய், நான் சொல்லிட்டே இருக்கேன். ஏன்டா இப்படி பண்ற? சும்மாடா குருவத. தம்பி, நான் சாமிக்கு தட்டல தீபாவளியில காட்டினதை விட நீ உன் கையில சூடத்தை ஏற்றி அம்பாளுக்கு ஆராதனை காட்டினப்பார். அதுக்கு தான்பா சக்தி அதிகம். நீ நினைச்சதெல்லாம் அம்பாள் நிறைவேற்றியும் சந்தோஷமா. சரிங்க சாமி, வாடா கோயில சுத்துவோம். நீ சுத்தந்தெல்லாம் போதும், முதல்ல டாக்டர் கிட்ட போலவா? இல்லடா, கோயில சுத்துவோம். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுரா. வா. என்னடி இங்கே நின்னுட்ட? வா உள்ள போலாம். அக்கா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து என் பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததில்ல. முதல் முறையாக நீங்களும் அத்தையும் பேரும் எடுத்து கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? ஏ, நானும் உங்கள் அத்தி மேரும் ட்ரெஸ் எடுத்து தரக்கூடாதா? வா வா. பேர் விஜய், கும்பராசி, சதய நட்சத்திரம். என்ன இன்னைக்கு விஜய் ஸ்பெஷலா? ஏ, செத்த நேரத்துக்கு முன்னால தான் ஒரு அம்பி இதே ராசி இதே பேரு இதே நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்துட்டு போனான். நீங்களும் அதே செய்யல? ஏண்டி, இந்த ஊர்ல உனக்கு அர்ச்சனை பண்றதுக்கு யார் இருக்கா? ஒருவேளை எங்க அபிராமி அக்கா பண்ணிருப்பாளோ? சாமி, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அம்பி வந்து அர்ச்சனை பண்ணாரா, இல்ல என் வயசுல ஒரு அம்மா வந்து அர்ச்சனை பண்ணாளா? உன் தம்பி வயசுல ஒரு அம்பி தான் அர்ச்சனை பண்ணான். அந்த பொண்ணு மேல தீராத லவ். கையில சூடத்தை கொளுத்திட்டு அவனே ஆராதனை பண்ணிவிட்டான். நான் அப்படியே ஆடி போயிட்டேன். லவ் பண்றவளை ஏமாத்திட்டு போற இந்த காலத்துல இப்படி சில அம்பிகள் இருக்கா?
இல்லையே விஜி, அந்த வயசு பசங்க யாருமே இந்த ஊர்ல இல்ல நோக்கு அர்ச்சனை பண்றதுக்கு. அதுவும் இல்லாம விஜிங்கிற பேர்ல வேற யாராவது இருக்கும். இத பாரு, விஜிங்கிற பேரு நோக்கு மட்டும் சொந்தம் இல்ல, ஆனா இந்த ராசி நட்சத்திரம் எல்லாம் ஒத்து வந்ததுதான் ஆச்சரியமா இருக்கு. நல்லபடியா பாத்துக்கோ, அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கோபி சந்தோஷமா வாழணும், என்ன மறந்துடணும், என்னையே நினைச்சு அவர் வாழ்க்கையை அழிச்சுக்க கூடாது. அவரோட நல்ல மனசுக்கு நல்லபடியா நீதான் வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும். தானியம் தனம் பசும் பகுபுத்ர லாபம் ஷடசம்பத்தரம் தீர்கவாயு. அம்பி அம்பி, செத்த வாங்கோ. டேய், அர்ச்சகர் கூப்பிடுறா, கொஞ்சம் வாங்கோல. உள்ளங்க எப்படி வந்திருக்கு பேர், வா டாக்டர் கிட்ட போலாம். நல்லா தெரியும் நீங்க தான் வந்திருக்கே, நீங்க என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களா? எதுக்காக கோபி கையில சூடத்தை ஏத்திண்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறேன்? உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், ஆனா உங்க அன்பை ஏத்துக்கிற தகுதி எனக்கு இல்ல. கடவுள் உங்களை என் கண்ணுல காட்டாமலே இருந்திருக்கலாம். தயவு செஞ்சு நீங்க என்ன மறந்துருங்க கோபி. விஜி அக்கா, என்னாச்சு நோக்கு? கோயிலுக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்க. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லக்கா, இன்னைக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க, கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்றேன், எனக்காக ஸ்வீட் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்க ஆத்துக்கு வேலை செய்ய வந்த பொண்ணுக்காக இவ்ளோ செய்றீங்கன்னு நினைக்கும் போது இன்னைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலக்கா. சரியான அசுராட்டம் பேசாத, நீயே வேலைக்காரியா நினைச்சிட்டு இருக்க, நான் உன்னை தங்கச்சியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அபிராமி இருந்தா என்ன பண்ணுவாளோ, அதே தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன், புரிஞ்சுதா? சரி வா போல. அக்கா, அந்த சரண்யா அட்மிட் ஆயிருக்கிறது ஹாஸ்பிட்டலா இல்ல போலீஸ் ஸ்டேஷனானு தெரியல. டாக்டருங்க பேஷண்ட செக் பண்றாங்களோ இல்லையோ, இந்த போலீஸ்காரங்க யாரையும் தீவிரமா செக் பண்ணாம உள்ள உறதே இல்லக்கா. என்னக்கா, வர வர ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ கொடுக்கற பில்டப் ஜாஸ்தி ஆயிட்டே போகுதுடா. அக்கா, சரண்யா ரூம் முன்னாடி 24 hours கார்ட்ஸ் போட்டிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் ஃபுல் செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர் திவாகர் கையில இருக்கு. திவாகர் எதிர்பார்த்ததுதான், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். அக்கா, இத வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அக்கா. என்னக்கா அது, இங்க எல்லாரும் சின்சியர் சிகாமணிகளா இருக்காங்க, காத்து ஏதாவது மாத்தி அடிக்குதா? ஏன் சொல்ல வரனா, இல்ல இயல்பாவே இப்படி இருக்காங்களா, இல்ல தப்பு செஞ்சா மாட்டி போகிற பயத்துல இப்படி நடிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா இந்த சின்ன அப்படி இப்படின்னு ரெண்டு பேரை கலெக்ட் பண்ணிய எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். மூலையில ஒரு மூட்டை பூச்சி ஏறிக்கிட்டு குறுகுறு குறுன்னு அரைச்சிட்டு இருக்கு. இதுக்கு நீதாக ஒரு வழி பண்ணணும். ஹாஸ்பிட்டல் தானே போனேன். ஆமா,
டாக்டர் பத்திரம் வர தானே? நான் ஓபனாவே கேக்குறேன், இத வச்சு என்ன பண்ண போற? என் முகத்தை நல்லா பாரு, சரண்யா மாதிரியா இருக்கேன்? இதுல என்ன சந்தேகம்? சரண்யா மாதிரி முகம் மட்டும் இருந்தா சரண்யாவா ஆயிட முடியுமா? உருவம் மொத்தமும் மாற வேண்டாம். அக்கா நீ சொல்றது ஒண்ணுமே புரியலக்கா. நான் சரண்யாவை சுட்டதுனால உடம்புல ஏற்பட்டிருக்கிற காயங்கள் எல்லாம் என் உடம்புல ஏற்படுத்தணும், ஏற்படுத்திக்கணும். அக்கா நல்லா யோசிச்சுதான் பேசுறியா நீ, இதெல்லாம் நடக்கிற விஷயமா? ஒத்துப்பான். என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு எனக்கு உண்மையா இருக்கிற டாக்டர், டாக்டர் தயாளன். யாரு? தான் பொண்ணை கற்பழிச்சு கொண்ட ரவுடியை போட்டு தள்ள சொன்ன அந்த டாக்டரா? சீக்கிரமா போன் போட்டு சென்னைக்கு வர சொல்லு. ஒண்ணுமே சொல்லாத, நான் பேசிக்கிறேன். ஆமா, உயிரை கொடுத்த வேலை செய்வீங்க, நாங்க ஏதாவது சொன்ன மட்டும் ஒத்துக்க மாட்டோம். என்னது? ஒண்ணு இல்ல சென்னா, அர்ஜென்ட்டா போய் போன் பண்ணு. என்கிட்ட டைம் இல்ல, நம்ம கிட்ட டைம் இல்ல. இந்த சென்டிமெண்ட்டுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்லை.